ஐயோ தெரியாம குடிச்சிருமா ப்ளீஸ் மன் சாத் தொடர்த்துருமா லே என்ன லெவல்ட்ட போய் கெஞ்சிட்டு இருக்கா நீ ஏன் மொழியும் தொடக்க தொடர வச்சு எடுத்துன தொட போ என்ன குடிக்க ஏதாவது கொண்டு வா ஐயா இல்ல ரெண்டு பேருக்கு சேர்த்து கொண்டு வாப்போ இந்தாம்மா காப்பி கொண்டாங்க இந்த அம்மா இந்த கொண்டா வேணும்னா காப்பி கொடுத்துறியே இருங்க இப்போ நான் என்ன பண்ண போற மட்டும் பாருங்க என்னால உனக்கு ஒரு காப்பி கூட ஒழுங்கு போட தெரியல நீ அவசமையில குறை சொல்லிட்டு தெரியா அம்மா உன்னை எதுக்கு கூட்டிட்டு வந்தா என்னமா பண்ணிட்டு இருக்கா நீ அதான் சீரியல் பார்க்க வேண்டாம் சொன்னா அப்புறம் என்ன போ ஓ சீரியல் பார்க்க விடலன்னு சொல்லிட்டு இப்படி இருந்து எடுப்பீளோ அப்பா இது வேற நீ என்ன ரிவெஞ்சு சொல்லுவேன் அம்மாக்கு பயமா இருந்துச்சு ஆனா இனிமே இவங்க ரெண்டு பேரும் சொல்ல போற ரிவெஞ்சு இன்னும் பயங்கரமா இருக்கும் ஐயையே எங்க உங்களுக்கான மாதிரி எனக்கு தெரியாம கொட்டுச்சுங்க அப்படி எல்லாம் ஒண்ணும் சொல்ல மாட்டேன்னு வேற கீழே கொட்டினேன் துணி எடுத்து தான் தொடங்க என்ன அவன் கிட்ட போய் சொல்லிட்டு இருக்கானே இல்ல உனக்கு என்ன தெரியும் போல போய் வேலையை பாருப்போ பேசுங்க பேசுங்க நல்லா பேசுங்க அடுத்த விட காப்பியில சீனிக்க பதில் உப்பள்ளி தட்டி போட்டு கொண்டு வருவேன் அப்பனா யாரும் தெரியும் அப்பா நீ போடுற காப்பி எப்படி தம்பா இருக்கும் இல்ல தனியா வேற உப்பு போட போறியா இவன் ஒருத்தன் சும்மா இல்ல நானு நொந்து போயிருக்கேன் ஆமா மனசுல பெரிய எஸ் டே சூரியன் நினைப்பு A few minutes later. ஏயா ராசா சொல்லுமா இப்ப என்ன செய்யணும் அடுக்கல்ல காய்கறி இருக்கே அதை விட்டு நல்லா சாப்பாடு சமைச்சு என்ன கொண்டாயா எனது காய்கறி விட்டு சமைக்கணுமா அதெல்லாம் முடியாது இங்க பாரு நான் சொல்றப்ப என்ன செஞ்சா ரிவெஞ்ச் கம்மியா இருக்கும் இல்ல நான் செய்ய மாட்டேன் அப்படி இப்படி சொல்லிட்டு இருந்தா என்ன நடக்கணும்னு எனக்கே தெரியாது ஓ எதற்கும் துணிந்தோம் டயலாக் சொன்னா பயந்துடும் அதெல்லாம் ஒண்ணும் செய்ய முடியாது உன்னால என்ன பண்ண முடியும் பண்ணு எம்மாடி நயன்தாரா எங்க போனா எப்பா இதுக்கு நீ அமைதியா இருந்திருந்தா நாலு சொட்டு கண்ணீர் துளியாவது விஞ்சிருக்கும்லப்பா எல்லாம் உன்னாலதாம் நீ பேசுன டயலாக் ஒன்னு கேட்டு கேட்டு புல்லரிச்சு விரிஞ்சிருத்தேன் பாத்தியால கடைசி எங்க கொண்டு வந்து வச்சிருக்க பாத்தியா நான் என்ன பண்ண ஏதாவது ஐடியா இருந்தா சொல்லல அப்பா உண்மை சொல்லவா பொய்ய சொல்லவாப்பா உண்மையே சொல்லு வேணா வேணா உண்மையை சொன்னா அப்புறம் நீ அம்மா கிட்ட அடி வாங்குவோம் அப்புறம் என்னையும் போட்டு விட்டுருவ அதனால நான் பொய்யே சொல்றேன் உண்மையே எனக்கு எந்த ஐடியாவும் தெரியலப்பா இல்லை நீ எதுவும் சொல்ல வேண்டாம் தான் உண்டு தான் வேலை உண்டு இருந்தா அவனை நிறைவேஞ்செடுத்தா அவங்களோட முடிவு எப்படி இருக்கும் நான் காட்டுறேன் அப்பா அம்மாவும் பாட்டியும் வரங்கப்பா இப்ப எப்படி உள்ளே வெட்டுறேன் மட்டும் பாரு அசிங்கமா இல்ல அப்ப இன்னொருத்தர் நீ தான் டைலாக் பேசணும் கரண்ட் கம்பி வாயில விட்டுரும் பாத்துக்கோ மாமி என்ன மொழே இப்ப அவர் என்ன பண்ணலாம் மாமி பாம்பா விட்டுருவோமா இங்க பாரு அவன் பண்ண அதுக்காக நம்ம பண்ணனு இருக்கப்படாது ஒரே எபிசோடு ரிவெஞ்ச் எல்லாம் மேலதான் இருக்கணும் அவன் மறக்க முடியாத மாதிரி பன்னெண்டு பேரணும் அப்ப என்ன பண்ணலான்னு இருக்கியா மாமி பார்க்க தானே போற அந்த கிளவியோட ஆட்டத்தை இதுட்டு போய் கேட்க வந்தேன் பாரு சிங்கத்தை பிடிச்சே கொண்டில் அடைச்சே சமைக்க சொல்லுகிற அம்மா புளிய பிடிச்சு காலை உடைச்சு புளி சோறு செய்ய சொன்ன மனைவி அது எப்படி செய்யும் ஐயா அது எப்படி சமைக்கும் ஐயா ஓ ஓ ஓ டூ ஹவர்ஸ் லேட்டர் அவர் பண்ணதை விட நம்ம அதிகமாக எடுக்கிறேன் மம்மி தப்பு இல்லையா
தப்பில்லை தப்பில்லை, நாலு பேருக்கு சந்தோஷம்னா எதுவும் தப்பு இல்லை. அன்பா இருந்தாலும் சரி ஆப்பா இருந்தாலும் சரி நல்லா பெருசா வைக்கணும், அப்பதான் அடுத்த தடவை நம்ம மேல ரிவெஞ்ச் எடுக்க மாட்டாங்க. இந்த கிளவி இன்னும் சினிமா பக்கம் விடப்படாது, நம்ம உயிரை எடுக்குது. அப்பாவோட கதை கந்தல். என்ன அப்பா கரெக்டா என்று கொடுக்கறாரு? ஐயா வீட்டை தொடச்சிட்டு பாத்ரூம் கழுவி போட்டுறியா? அப்படி மறக்காம கையோட நாப்பட கக்குஸ் இருக்கலையா, நல்ல வாடடிக்கு அதையும் சேர்த்து கழுவி போட்டுறியா? வாழ்க்கையில ஒரு நேரத்துல ஒருத்தர் ரிவெஞ்ச் எடுத்தாலும் நம்ம பாடி தாங்காது, அட்ட டைம்ல ரெண்டு பேரும் ரிவெஞ்ச் எடுக்கிறிய. என்னால முடியல, என்னால முடியல. நீ என்னதான் உருட்டுனா நெஞ்ச நக்கிற மாதிரி பேசணும்னு நான் ஒண்ணு விட போறது இல்லை, அதனால இப்படி பேசிட்டு இருக்கிறத விட்டு போய் வேலையை பெறப்போ. நானும் பார்த்துட்டே இருக்கேன், ரெண்டு பேரும் மாறி மாறி வேலை சொல்லிட்டே இருக்கிறேன், எவ்வளோ தான் நானும் பொறுத்து பொறுத்து போகிறது. ஆ உங்களை சீரியல் பார்க்க வேண்டாம்னு சொன்னால் பதிலுக்கு என்ன சீரியல் பார்க்க வேண்டாம்னு சொல்லணும், அதில் ஒரு நியாயம் இருக்குது. அதை விட்டுட்டு ஏழுக்கள் இந்த வயசான ஒருத்தனை போட்டு இப்படி வேலை வாங்கினா நல்லவா இருக்கு. போங்க சீக்கிரமாக போய் வீட்டை தொடக்க வேலையை பாருங்க, அதை விட்டுட்டு கம்பி கட்டி கதையெல்லாம் பேசிட்டு. எனது வீட்டை தொடக்கணுமா? ஏ எங்கள் அம்மா சொன்னால் நான் இந்த வேலையை செய்ய மாட்டேன், நீ சொன்னால் தெரிஞ்சிருவேணா? ஆ நான் வாங்கிட்டு வேலையை சொல்ல, நீ போய் செய்வியா? சும்மா இது உலகிறதுக்காம போய் உங்க வேலையை பாருங்க போங்க. என்ன உளறேனா? ஐ டோன்ட் திங்க் யூ கெட் இட் ப்ராப்பர்லி. கடைசியாக ஒன்று சொன்னியே, கக்கூஸ் கழுவுறீங்க டு மீ, ஹவு கேன் யூ சே தட்? டு யூ ஹாவ் கரேஜ் டு சே தட்? அப்பா இப்போ நீ சொன்னதை கேட்டால் எனக்கு ஒன்று சொல்லணும்னு தோணுதுப்பா, அதை நீ சொன்னால் எப்படி இருக்குன்னு சொல்லவாப்பா? ஒரு ஃப்ளோவில் போயிட்டு இருக்கும்போது இவன் வருத்தன் இல்லை, என்ன சொல்லு. நான் சொன்ன பத்து வேலையில் ஏதோ ஒரு வேலை தான் ஒய்ஃப் ரெஞ்சு எடுக்கிறதா நினைக்காதீங்க, நான் சொன்ன பத்து வேலையுமே ஒய்ஃப் ரெஞ்சு எடுக்கிறது தான். லே சூப்பர், உனக்கு என்ன வேணுமோ சொல்லு, அப்புறம் நானும் வாங்கி தரேன். லே உனக்கெல்லாம் பெரிய தண்டனை தந்தா தம்பி தந்துவா. ஐயா பொண்டாட்டு சொல்றத கேட்டு அமைதியா இருக்க, அகிம்சையே பெரிய தண்டதாம்மா. கொஞ்சம் நல்ல மாதிரி நடந்துக்கல. நான் நல்லவே இல்லைதான், ஆனா நீங்க என்னோட ரொம்ப கெட்டவங்க. நயந்தரக்கான், நயந்தரக்கான், என்ன புது என்ட்ரியா இருக்கு? சம்பந்தம் இல்லாம இவருக்கு போந்தா இருட்டு நான் வாரேன். ஆ சரிக்கா. என்ன மூணு பேர் ஒண்ணு சேர்ந்துட்டாங்க, இப்ப நம்ம மட்டும் தனியா இருக்கோம். இன்னைக்கு ஏதோ ஒண்ணு நடக்க போகுது, ஆனா என்ன நடக்க போகுதுன்னு தெரியல, ஆனா என்னமோ நடக்க போகுது. சரிக்கா அப்ப நான் பாக்குறேன். ஆ சரிட்டு போயிட்டு வா. சார் நீங்க டெய்லி காலைல எத்தனை மணிக்கு எந்திருப்பீங்க? எதுக்குப்பா? இனிமேல் காலைல நாலு மணிக்கெலாம் எழுந்திரிக்கணும். ஏன்ப்பா பால் பாக்கெட் எங்கே எடுத்துங்கம்மா? இல்லைப்பா பப்ளிக் எக்ஸாமுக்கு படிக்கணும்ல, டைம் டேபிள் வந்துருச்சு, ஆரம்பிக்கலாமா? ஐயா ரிசப்பு இந்த தடவை உனக்காக நான் டைலாக் சொல்கிறேன். ஐயா கேம் இன்னும் முடியலை, அடுத்த எபிசோட நெக்ஸ்ட் லெவலுக்கு போக போதியா?